மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் உள்ள பாசன கண்மாயில் சாயப்பட்டறை கழிவுகள் கலப்பதால் வெள்ளை நிற நுரைகள் அதிகளவில் காணப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுந்தரபாண்டி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சுந்தரபாண்டி, இந்த கழிவு நீர் கலப்பதால நுரை பொங்கி காட்சியளிக்கிறது, இதனால மக்கள் என்னென்ன சிரமங்களை சந்திச்சுட்டு வராங்க, இதை தடுக்கிறதுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கு, விவரங்கள் சொல்லுங்க. மதுரை அவனியாபுரத்தில் உள்ள அயன்பாப்பா குடியில் தொடர் மழையால் வெள்ளக்கல் குப்பை கிடங்கில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சாயப்பட்டையில் இருந்து கழிவுநீர்கள் மழைநீரோடு அயன்பாப்பா குடி கண்மாயின் பாசன கலவையில் திறந்து விடப்படுவதால் பல்வேறு பகுதியிலிருந்து திறந்து விடப்படும் கழிவுநீர்கள் கண்மாயில் கலப்பதால் அயன்பாப்பா குடியில் வெள்ளக்கல் வழியாக மறுகால் பாயும் இடத்தில் நீரின் வேகம் அதிகமாக செல்வதாலும் மறுகால் பாயும் பாலத்தின் அடியில் ஆகாய தாமரைகள் பறந்துள்ளதாலும் நீரின் வேகத்தை இந்த தாமரைகளை கட்டுப்படுத்தி வருகிறது. இதனால் வெள்ளக்கல் பகுதியில் மறுகால் பாயும் இடத்தில் பஞ்சு போன்ற வெண்மீனரை குஞ்சி வருகிறது. மேலும் ஒரே போல் பெருகி காற்றில் பறந்து மதுரை விமானம் செல்லும் சாலையில் பரப்பதால் வாகன ஓட்டிகளுக்கு இடையூறு ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று வெள்ளக்கல் நுரை போல மலை போல எழுந்து இது காட்சியளிக்கிறது. வாகன ஓட்டிகள் அந்த நுரையின் அருகில் நின்று செல்ஃபி எடுத்து அதை எடுத்து செல்கின்றனர். நேற்று விவரங்களுக்கு நன்றி சுந்தரபாண்டி.